கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் சமாதானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறது. நமது தேவன் சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதானத்துக்கு காரணர். ஆகவேதான் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் அவரின் பிள்ளைகள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் சபைகளிலும் பிரிவினை ஆவிகள் தலை தூக்கி நிற்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், பிரிவினைகள், சமாதானம் இல்லாத நிலைமை, இவற்றை நாம் அதிகமாக காண முடிகிறது. குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே பிரிவினைகள், சகோதரர்களுக்கிடையே பிரிவினைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அன்பு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று அமர்ந்திருப்பதை காட்டிலும் ஜெபித்து செயல்பட்டால் எல்லாம் நலமாக முடியும். குடும்பங்கள் இணைந்து வாழ நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்துக்கு ஏதுவாக செயல்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 16:28. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். அதாவது சிலர் குடும்பங்களில் வந்து கருத்து வேறுபாடுள்ள வார்த்தைகளை அல்லது தவறான வார்த்தைகளை பேசும்போது குடும்பங்களில் சமாதானமற்ற நிலை அதிகரித்து விடுகிறது. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று வேதம் கூறுகிறது. கோல் சொல்லுவது பிரிவினையையே மட்டும் ஏற்படுத்தும். பொய்யான செய்திகளை பரப்பினால் நெருங்கிய நண்பர்களுக்கிடையில் கூட பிரிவினை வந்துவிடும். அநேகர் சமாதானம் பண்ணுகிறோம் என்ற பெயரில் குடும்பங்களில் நுழைந்து இங்கு கேட்டதை அங்கு சொல்வதும், அங்கு கேட்டதை இங்கு சொல்வதும், எதையாவது உளறி வைத்து பிரச்சனையை பெரிதாக்கி பிரித்து விடுகிறார்கள். தேவ ஞானத்தோடு நாம் செயல்படுவது மிகவும் அவசியம். சமாதானம் பண்ணும் சுபாவம் தேவனிடம் இருந்துதான் நமக்கு வருகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட பாவத்தின் விளைவாக பகை தோன்றியது. இந்த பகையை சமாதானமாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். சமாதானத்திற்காக அவருடைய இரத்தத்தையே இயேசு கிறிஸ்து விலையாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷனை பிதாவுடன் இணைக்கவே தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். வாசிப்போம் எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து. தேவனிடம் சேராதபடி பகையாக நின்ற பிரிவினை என்ற நடுச்சுவரை தகர்த்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் அவயங்கள். ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்று இருக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து இப்படி நமக்கு சமாதானம் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அவரின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாமும் சமாதானம் உண்டாக்குகிற அந்த சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் ஒரு வீட்டிற்குள் சென்றால் சமாதானம் கூற வேண்டும். அதற்கே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிற கிருபைகளை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மை நாமே தாழ்த்தி அவர் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையா எங்களை நடத்தி வருகிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் கிருபையா எங்களை பாதுகாத்து வருகிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து என் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரிவினைகளை உண்டாக்காதபடி
சமாதானத்தை உண்டாக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி சமாதானத்தை உண்டாக்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேலைகளையும் தொழில்களையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வத்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்து கொடுங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வசனத்தின்படி வியாதிகளை விலக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆளுகை செய்யட்டும். பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாப்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்களை ஒவ்வொருத்தரும் கண்டுகொள்ளட்டும். என் தேவன் நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.